கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நாம் ஒன்றிணைந்து ஜபிப்பது தேவனுடைய நாமத்திற்கு மிகுந்த மகிமையாய் அமைகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் ஒருமணப்பட்டவர்களாய் இந்த ஒரு மணி நேரத்தை தேவனுடைய சமூகத்தில் நாம் கழிப்பதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் நிச்சயமாகவே நம்முடைய தேசத்தில் கட்டப்படும். தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற எல்லா அருவருப்பின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்படும். அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட ஜனங்கள் கத்தற்பக்கமாய் திருப்பப்படுவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் இந்த ஜப நேரத்திற்குள் பிரவேசிப்போம் என்று சொன்னால், மெய்யாகவே இந்த ஜபமானது கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் அமையும். தேவ ராஜ்யம் இதன் மூலமாய் கட்டப்படும். கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த ஜபத்தின் மூலமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த ஜபத்தின் ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. இந்த பாடலானது சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எனக்கு என் தேவன் கொடுத்த ஒரு பாடல். அந்த நாளின் அதிகாலை வேளையில் மனம் சோர்ந்து மிகுந்த ஒரு மன பாரத்தோடு கூட தேவனுடைய பாதத்தில் நான் காத்திருந்த பொழுது இந்த பாடலை கொண்டு என்னை தேற்றினார். இந்த பாடல் மூலமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய இருதயத்திற்கு, என்னுடைய மனதிற்கு என்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டாகி இருந்தது. நான் எதற்கும் உதவாதவன், என்னுடைய எதிர்காலம் என்னவாகுமோ என்கிற ஒரு பயங்கரமான ஒரு மனவேதனையில் இருக்கும் பொழுது இந்த பாடலை கொண்டு கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னை பலப்படுத்தினார். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாடப்பட்ட அந்த பாடலை இப்பொழுது நாங்கள் பாடுகிற வேளையிலே எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். இந்த பாடலிலே கர்த்தர் மகிமைப்படுவார். அது மட்டுமல்ல, உங்கள் இருதயம் நிச்சயமாகவே பலனடையும். நாம் ஒருமனப்பட்டு பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடுவோம். மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் இயேசுவை நினை. என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் வேதையில் இயேசுவை நினை. தம் உள்ளத்தால் உன்னை நேசிப்பார், தம் பிள்ளை போல் உன்னை போஷிப்பார். தம் உள்ளத்தால் உன்னை நேசிப்பார், தம் பிள்ளை போல் உன்னை போஷிப்பார். அதை ஒருபோதும் மறந்திடாதே, அதை ஒருபோதும் மறந்திடாதே. என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் இயேசுவை நினை. சகலத்தை நடத்தும் சர்வ வல்லமை பொருந்தியவர் நம்முடைய தேவன். அவர் எல்லாம் உடைய எஜமானர். அவருடைய கரங்களில் அடங்கி இருக்கிற வேலைக்காரர்களாய் நாம் இருக்கிறோம். ஆகவே அவருடைய வேலைக்காரர்களாகி நம்மீது நிச்சயம் அவர் கவனம் கொண்டவராயிருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் சர்வ வல்லவருடைய வேலைக்காரன், அவருடைய ஊழியக்காரன், அவருடைய ஊழியக்காரி என்கிற ஒரு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை பாடி உயர்த்துவோம். சகலத்தை படைத்த சர்வ வல்லவர், அவர் சகலமும் நடத்தும் எஜமானன்.
சகலத்தை படைத்த சர்வ வல்லவர், அவர் சகலமும் நடத்தும் எஜமானன். எஜமானின் கைகளில் அடங்கி இருக்கும் வேலைக்காரன் நீ அல்லவா? எஜமானின் கைகளில் அடங்கி இருக்கும் வேலைக்காரி நீ அல்லவா? என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கேசரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் இயேசுவை நினை. பாத்திரத்தை படைக்கும் துயவனவர், அவர் விருப்பம் போல நம்மை வணைந்தெடுக்கிறார். கத்துடைய பிள்ளைகளே, ஒரு குயவன் தன் கையில் எடுக்கிற களிமண்ணை நல்ல ஒரு பாத்திரமாய் வணைந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு வணைவது போலத்தான் உங்களையும் என்னையும் அவர் நல்ல பாத்திரமாய் வணைய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு அவர் கைகளில் எடுத்திருக்கிறார். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். நிச்சயத்தோடு பாடுவோம். பாத்திரத்தை படைக்கும் குயவனவர், தம் சித்தம் போல உன்னை மாற்றிடுவார். பாத்திரத்தை படைக்கும் குயவனவர், தம் சித்தம் போல உன்னை மாற்றிடுவார். குயவனின் கைகளில் அடங்கியிருக்கும் களிமண் நீ அல்லவா? குயவனின் கைகளில் அடங்கியிருக்கும் களிமண் நீ அல்லவா? என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் இயேசுவை நினை. ராஜாவின் புகழ் எப்போதும் நம் நாவில் இருக்கும் பொழுது அவருடைய படையில் இருக்கும் போர் வீரர்களாகிய நம்மை ஒருபோதும் அவர் விடு சும்மா விடுவதில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு முன்னாக செல்வார். சேனை அதிபதியாய் நம் தேவன் நமக்கு முன்னாக செல்வார் என்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பாடலை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ராஜாவின் புகழ் உந்த நாவினிலே இனி எப்போதும் இருக்கட்டும் பிரியாமலே. ராஜாவின் புகழ் உந்த நாவினிலே இனி எப்போதும் இருக்கட்டும் பிரியாமலே. ராஜாவின் படைகளில் அடங்கியிருக்கும் போர் வீரன் நீ அல்லவா? இயேசு ராஜாவின் படைகளில் அடங்கியிருக்கும் ஓர் வீரன் நீ அல்லவா? என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் இயேசுவை நினை. தம் உள்ளத்தால் உன்னை நேசிப்பார், தம் பிள்ளை போல் உன்னை போஷிப்பார். தம் உள்ளத்தால் உன்னை நேசிப்பார், தம் பிள்ளை போல் உன்னை போஷிப்பார். அதை ஒருபோதும் மறந்திடாதே, அதை ஒருபோதும் மறந்திடாதே, அதை ஒருபோதும் மறந்திடாதே, அதை ஒருபோதும் மறந்திடாதே. என் மகனே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் நேரத்தில் கர்த்தரை நினை. என் மகளே, நீ கைவிடப்பட்டு கலங்கும் மேடையில் இயேசுவை நினை. Thank you Jesus, thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
இந்த நல்ல ஒரு ஜப நேரத்திலும் கூட சபையாய் தகப்பனே, தேவ பிள்ளைகளாய், கர்த்தருடைய ஜனங்களாய் இணைந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உயர்த்துகிறோம். ஐயா தகப்பனே, ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நாங்களுக்கு இந்த உலகத்தினால் கைவிடப்பட்டு, இந்த உலகத்தினால் நெருக்கப்பட்டு, இந்த உலகத்தினால் தகப்பன் நாங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் எங்களுக்கு அப்பா தகப்பனே செவி கொடுக்கும்படியாய், எங்கள் சத்தத்திற்கு செவி சாய்க்கும்படியாய் தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஓடோடி வருகிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு துதி அப்பா செலுத்துகிறோம் ஐயா, துதிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, எப்பெல்லாம் உங்க சமூகத்தில் நாங்கள் துதிக்கிறோமோ அப்பெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலையும் ஒரு மாற்றத்தையும் ஒரு ஜெயத்தையும் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அந்த பரலோகத்தின் தேவனை எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவியானவரே, எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கிறவரே, ஒரு குயவனுடைய கரத்தில் இருக்கிற ஒரு மண்பாண்டம் தகப்பனே, அது முழுவதுமாய் வணைந்து முடிக்கப்படும் பொழுது கர்த்தாவே, எப்படி அது அநேகருக்கு பிரயோஜனமாய் ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாய் அது மாறுகிறதோ, அதுபோல எங்கள் பரம குயவன் எங்களை தகப்பனே உம்முடைய கரத்தில் இருக்கிற களிமண்ணாய் நீர் எங்களை எடுத்து வணைந்து உமக்கு சித்தமானபடி எங்களை உருவாக்கி கர்த்தாவே, இந்த தேசத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கர்த்தாவே உமக்கும் பிரயோஜனமாய் கர்த்தாவே ஒரு மகிமையான ஒரு பாத்திரமாய் எங்கள் நீர் ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரமே. எங்களை உருவாக்குகிற தேவன் நீர், உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர், நாங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறோம் ஐயா. உலகத்தினால் தகப்பன், இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருவினால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் நீர் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, இப்பொழுதும் கூட உடைய சமூகத்துல ஜெபிக்கும்படியாய் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுது கூட உங்க பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும் ஐயா. அப்பா, இப்பொழுது இந்த ஆன்லைன் மூலமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களை கர்த்தாவே இப்பொழுது நீர் தொடுவீராக, உங்க பிரசன்ன இவர்களை தொடுவதாக, ஜபாவினால் கர்த்தர் ஒவ்வொருவரை நிரப்புவீராக, இருதயத்துல பாரப்படுத்துவீராக, ஜெபிக்க வைப்பீராக, ஒவ்வொருவரையும் தகப்பனை இணைந்து ஜெபிக்க வைப்பீராக. நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஒரு ஜெயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஐயா. எங்கள் ஜபத்திற்கு கர்த்தாவே நீர் பதில் கொடுக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இப்பொழுது கூட நாங்கள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கர்த்தர் எங்களுக்கு பதில் கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்திரம். இந்த ஜப நேரத்தை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் துதிபலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் பாடிய பாடல்கள், நம்முடைய துதி ஆராதனை அனைத்திலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வேளையிலும் கூட நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். நம்முடைய துதியில் பிரியப்படுகிற தேவன், நம்முடைய துதியின் நடுவில் உலாவுகிற தேவன் இப்பொழுது நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார், நம்முடைய சமீபத்தில் இருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளப் போகிற காரியங்களை அவர் உன்னித்து கவனிப்பார். அவர் கவனித்து கேட்டு அதன்படியே தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வருவார். ஆகவே இப்பொழுதும் சில காரியங்களுக்காய் நாம் ஒருமனப்பட்டவர்களாய் ஜபிப்போம். தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து விடாதபடிக்கு உங்கள் நேரத்தை கர்த்தருக்காக, தேசத்திற்காக இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கி எங்களோடு இணைந்து ஜபியுங்கள். ஜபத்தின் முடிவில் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நம்முடைய தேசத்தின் இரட்சிப்பிற்காக நாம் ஜபிக்க வேண்டும். தேசத்தின் ஜனங்களுடைய கண்களை கர்த்தர் திறக்கும்படியாய் நாம் ஜபிக்க வேண்டும். 33 கோடி தேவர்களை ஆராதிக்கிற ஜனங்கள் இந்திய தேசத்தின் ஜனங்கள். இந்த ஜனங்கள் எல்லோரும் தேவன் ஒருவரே என்பதை அறிய வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆம், கர்த்தர் என்றால், தெய்வம் என்றால் அவர் ஒருவரே, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அதை அறியக்கூடிய மனநிலையை நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு கர்த்தர் அருள வேண்டும். ஜனங்களுடைய கண்களை அடைத்து வைத்திருக்கிற, செவியை அடைத்து வைத்திருக்கிற, இருதயத்தை
உணர்வற்ற நிலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற எல்லா பொல்லாத தீய வல்லமைகளின் கிரியைகளும் தோற்று போகும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நம்முடைய தேசத்தில் அகோரிகள் என்கிற ஒரு குரூப்பை சேர்ந்த மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை தெய்வங்கள் என்று நம்பி நம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்கள் அவர்களை வழிபட்டு வருகிறார்கள். குறிப்பாய் காசி என்று சொல்லக்கூடிய நம்முடைய தேசத்தில் இருக்கிற அந்த பகுதியிலே, காசியிலே இந்த அகோரிகள் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அகோரிகள் நிர்வாணமாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, மதுபானத்திற்கு அடிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் நிர்வாணத்தோடு மதுபானத்தோடு மாத்திரமல்லாமல் இச்சையின் ஆவியினால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் தாங்கள் வழிபடுகிற தெய்வத்தை பிரியப்படுத்துவதற்கு, தாங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய தெய்வங்கள் கேட்கிற காரியங்கள் மாம்சம், மது, உடல் உறவு. பாருங்கள், அங்கே நான் வெப்சைட்டில் இந்த அகோரிகளை குறித்து நான் தேடிக்கொண்டிருந்த பொழுது அதிலே கண்டுகொண்ட ஒரு வேதனையான ஒரு காரியம், மரித்து போன சடலங்களோடு கூட உடலுறவை வைத்து கொள்ளுகிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு அவலட்சணமான காரியம். இப்படி போன்ற ஜனங்கள் வாழ்கிற தேசத்தில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற இது போன்ற மாயையான மக்களை பொய்யான வழிக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிற இந்த தவறான காரியங்களை தேசத்தின் ஜனங்களுடைய இருதயத்தில் ஆழமாய் இவர்கள்தான் தெய்வம், இவர்கள் பின்பற்றுகிற வழிகள்தான் சரியானது என்று சொல்லி பதிய வைத்து கொண்டிருக்கிற பிசாசின் தந்திரங்களிலிருந்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்தில் வாரணாசி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் ஓடுகிற கங்கை நதி, இந்த கங்கை நதியிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வயது முதிர்ந்தவர்கள், மரண தருவாயில் இருக்கிறவர்களை அந்த நதிக்கரையிலே சாகுவதற்கு முன்பாகவே கொண்டு வந்து விடுவார்கள். ஏனென்று சொன்னால் இந்த நதிக்கரையில் வந்து அவர்கள் மரித்தால் நேரடியாக எந்த ஒரு தங்கு தடையின்றி அந்த ஆன்மாவானது மரித்த உடனே சொர்க்கலோகத்தை போய் மோட்சத்தை அடையும் என்பது அவர்களுடைய ஒரு தவறான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே அங்கு இருக்கிற அநேக முதிர் வயதினருடைய சடலங்கள் அந்த பகுதியில் எரிந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அகோரிகள் இந்த சடலங்களை சாப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த சடலங்களை எரித்து வருகிற சாம்பலை தங்களுடைய உடலெங்கிலும் பூசிக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். மரித்த சடலத்தோடு கூட உடலுறவை வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைகளெல்லாம் மாற வேண்டும். இந்த வழிபாட்டு முறைகளெல்லாம் தவறு என்கிற ஒரு சிந்தனை நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு உண்டாக வேண்டும். ஆகவே ஆண்டவரே, எப்படியாவது எங்கள் ஜனத்தினுடைய கண்களை நீர் திறந்தருளும் என்று சொல்லி பாரத்தோடு கூட என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், நிச்சயம் மாறுதல் உண்டாகும். இந்த பூலோகத்தில் எந்த ஒரு காரியத்தையாவது இரண்டு பேரோ அல்லது மூன்று பேரோ ஒருமனப்பட்டு என் நாமத்தினாலே நீங்கள் கேட்டால் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லிதான் நாம் ஆராதிக்கிற இயேசு சொல்லி சென்றிருக்கிறார். ஆகவே அந்த வார்த்தையின்படியே நாம் இப்பொழுது கேட்போம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் நிலைகள் மாறட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிப்போம். கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வருவார். நாம் ஜபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மெய்யான தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். நித்திய வாசியாகிய என்றும் வாழ்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை அழைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை முன்குறித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை உமக்காய் தெரிந்து கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களரே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தினீரே உமக்கு
ஸ்தோத்திரம். எங்களை நீதிமான்கள் ஆக்கினவர் எமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கர்த்தாவே உம்முடைய ஊழியர்களாய் நிறுத்தி உம்முடைய பணியை செய்யும்படியாய் வேறு பிரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய ஜனமாய் உமக்கு சாட்சிகளாய் வாழும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து எங்களை விடுவிக்கிற தெய்வமே எமக்கு ஸ்தோத்திரம். தேவரே சாபத்திலும் பிசாசின் வல்லமையிலும் இருந்து எங்களை விடுவித்தவரே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மெய்யான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். மத்திய ஆகாயத்தில் வெளிப்பட போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவரீர் இந்த ஜப நேரத்திலும் கூட பரிசு தாவியா எங்கள் நடுவில் நீர் இருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை சரியான பாதையில் நடத்தும்படியாய் ஞானத்தை தருகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். புத்தியை தருகிறவரை ஸ்தோத்திரம். வழிகாட்டுகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை தருகிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடிக்கு வழி இதுவே என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கள் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் ஆராதிக்கிற மகத்துவமான ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தகப்பனே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த வேளையில் கூட இந்திய தேசத்தின் 143 கோடி ஜனங்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் ஜனத்தின் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. 33 கோடி தேவர்கள் என்று சொல்லி பல தெய்வங்களை தங்களுக்கு ஏற்படுத்தி வழிபட்டு கொண்டிருக்கிற என் தேசத்தின் ஜனங்களுடைய தெய்வ வழிபாட்டு முறைகள் இருக்கிற எல்லா தவறான காரியங்களிலும் இருந்து என் ஜனத்தை வெளியே கொண்டு வருவீர் ஆக. தகப்பனே எங்களை ஆளுகிற தலைவர்கள் இந்த மாயான வழியை உண்மை என்று நம்பி அதன் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஆளுகிற தலைவர்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தாவே, அரசு அதிகாரிகள் தகப்பனே இன்றைக்கு இந்த பொய்யை மெய்யென்று நம்பி கர்த்தாவை தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. தகப்பனே என் ஜனம் கர்த்தாவே அகலமான அந்த பாதாள வழியிலே வேகமாய் ஓடி தீவிரித்து அழிவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த காரியங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இதில் ஒரு மாற்றங்கள் வரட்டும். எங்களை ஆளுகிற தலைவர்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். எங்கள் அரசு அதிகாரிகள் உம்மை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. பிரபலமானவர்கள் என்று சொல்லி என் தேசத்தில் இருக்கிற முக்கியத்துவமான நபர்கள் கர்த்தாவே இன்றைக்கு இந்த பொய்யான வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கர்த்தாவே ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. என் தேசத்தை நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சீஷன் தோமாவை கர்த்தாவே அதற்காகவே அனுப்பினீர். மிஷனரிகளை அனுப்பி தந்தீர் ஆண்டவரே. அப்போஸ்தலர்களை எழுப்பினீர் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். சபைகளை எல்லாம் எழுப்பினீர் ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். நீர் எழுப்பி தந்திருக்கிற தேவ தாசர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவிசேஷகர்களுக்காக, போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு நன்றி அப்பா. தேசமெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற எல்லா ஊழியங்களுக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக. தகப்பனே தேவரீர் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் என் ஜனத்தின் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. விக்கிரகத்தின் வழிபாட்டில் இருந்து என் ஜனம் வெளியே வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே இரட்சகர் என்பதை என் ஜனம் அறியும்படியாய் நீர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக. கர்த்தாவே என் ஜனத்தின் இருதயத்தை கட்டி போட்டிருக்கிற மாயையான வழிக்குள் கொண்டு போகும்படியாய் தந்திரமாய் செயலாற்றுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலற்று போவதாக. அவைகள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோற்று போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மனிதர்களை மாயையான வழியிலே கொண்டு போகும்படியாய் தந்திரமாய் செயல்படுகிற இந்த விக்கிரகத்தின் பாதிப்பினால் பிடிக்கப்பட்டிருக்கிற கர்த்தாவே தேவரு குருக்கள் மத தலைவர்கள் கர்த்தாவே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புதல் தேசம் எங்கிலும் உண்டாகட்டும் ஐயா. இந்திய தேசத்தை நினைத்தருளும் ஆண்டவரே. தேவரீர் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்நிய வழிபாட்டு காரியங்கள் அனைத்தும் முடங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மாற்றங்களை கட்டளையிடும். தேசத்தில் மாற்றம் உண்டாகட்டும். ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளட்டும். மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். அப்படி
அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. வேதம் காட்டுகிற வழியை பின்பற்றட்டும் ஆண்டவரே, மெய் வழி ஆகிய உம்மை பின்பற்றட்டும் ஆண்டவரே. என் ஜனத்திற்கு ரட்சிப்பு விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் பாரத்தோடு ஜபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஜபத்திற்கு பதில் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்போஸ்தல நாட்களில் தினந்தோறும் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபைகளில் சேர்க்கப்பட்டார்கள். என் தேசம் எங்கிலும் இருக்கிற சபைகளில் ஜபக்கூடாரங்களில் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினம் சேர்க்கப்படும்படியாய் ஒரு மகிமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. நிரப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாரமுள்ள ஜபத்திற்கு நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். தேசத்தில் ஒரு மாற்றத்தை நாம் பார்ப்போம். விக்கிரக வழிபாட்டில் இருக்கிற ஜனங்கள் மெய் தெய்வ நாம் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பப்படுவார்கள், ரட்சிப்பை சுதந்தரிப்பார்கள். கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு அறுவடையை இந்த ஆண்டிலே நமக்கு கொடுக்க போகிறபடியினால் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்க போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துரு தோற்று போனபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்கள் தேசத்தில் செயல்பட போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ ராஜ்யம் கட்டப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபைகளையும் ஊழியர்களையும் ஜெப கூடாரங்களையும் உம்முடைய மகிமையினால் நிரப்ப போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். வரப்போகிற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏப்ரல் கடைசி அல்லது மே மாதத்தில் நடைபெற இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். முக்கியமான ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் தேசத்தில் மாற்றங்களை கொண்டு வரும். ஒருவேளை இன்றைக்கு தேசத்தின் காரியங்களை நாம் உன்னித்து கவனிக்கும் பொழுது பிசாசினுடைய ஆளுகைகள் பிசாசினுடைய தந்திரங்கள் இந்த தேர்தல் காரியங்களிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் கட்டப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த தேர்தலுக்கு விரோதமாய் செயலாற்றும்படியாய் பிசாசுகளை ஏவி கொண்டிருக்கிற மனிதர்கள் தோற்று போக வேண்டும். அது மாத்திரமல்ல, மதத்தை கொண்டு தங்களுடைய ஆட்சியை பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் செயல்படுகிற கூட்டங்கள் தோற்று போகும்படியாய் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த தேர்தல் நாளிலே தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு பகுதியிலும் வெளிப்பட வேண்டும். எந்த ஒரு கலவரமும் இருக்கக்கூடாது. சுமூகமான முறையில் பாதுகாப்பான முறையில் தேர்தல் நடைபெற வேண்டும். எந்த ஒரு பணங்களை கொடுத்தோ பரிசு பொருட்களை கொடுத்தோ மக்களுடைய வாக்குகளை விலைக்கு வாங்குகிற அவல நிலைகள் இல்லாத ஒரு போக்கு உண்டாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காரியங்கள் நம்முடைய தேசத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஓட்டுகளுக்கு 1000, 2000, 3000, 5000 என்று சொல்லி பணத்தை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை வாங்குகிற அரசியல்வாதிகளுடைய தந்திர போக்கை கர்த்தர் முறியடிக்க வேண்டும். இந்த காரியங்களுக்காய் செயல்பட நாம் கருத்தாய் ஜபிக்க வேண்டும். இன்னொரு காரியம் இருக்கிறது, தேர்தல் மிஷன், அந்த வாக்கு இயந்திரம். வாக்கு இயந்திரங்கள் சரியான முறையில் கட்டமைக்கப்பட வேண்டும். அதில் எந்த ஒரு தந்திர போக்கும் இருக்கக்கூடாது. கர்த்தர் அந்த ஒவ்வொரு வாக்கு இயந்திரங்களிலும் தம்முடைய ஆவியின் பாதுகாவலை கட்டளையிடும்படியாய் எப்படியாவது தேசத்திற்கு நல்ல ஒரு தலைவரை கர்த்தர் எழுப்பி தரும்படியாய் தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இந்திய தேசத்தின் ஜனங்களுடைய சமாதானத்திற்கு நன்மைக்கு ஆசீர்வாதத்திற்கு உகந்த ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு கூட ஜபிக்கலாம். எங்களோடு இணைந்து ஜபியுங்கள். நம்முடைய ஜபத்திற்கு கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். நாம் ஜபிக்கலாம். பரிசுத்த தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நல்ல ஒரு ஜெப வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவே எங்கள் ஜெபத்தை நீர் அப்பா நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. குறிப்பாக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தில் வர இருக்கிற கர்த்தாவை நடைபெற இருக்கிறதான இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா.
குறிப்பா இந்த ஆண்டுல கர்த்தாவே நல்ல ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே எங்கள் தேசத்துல வருகிற ஏப்ரல் அல்லது மே மாதத்துல நடைபெற இருக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் உங்க கரம் வெளிப்படட்டும் ஐயா, உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. இதுல இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். குறிப்பா இந்த தேர்தல் நாட்கள்ல கர்த்தாவே எந்த ஒரு பிசாசின் வல்லமைகளும் செயல்பட முடியாதபடிக்கு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. குறிப்பாய் தகப்பனே எந்த ஒரு வன்முறையோ கலவரங்களோ மத கலவரமோ ஜாதி கலவரமோ இன கலவரமோ தகப்பனே எங்கள் தேசத்துல வந்து விடாதபடிக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் முறித்து போடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. காரணமில்லாமல் ரத்தம் சிந்தும்படியாய் தீவிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளும் அவனுடைய தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஜனங்களுக்குள்ள கலவரங்களையும் ஜனங்களுக்குள்ள வெறியையும் தூண்டி கர்த்தாவே எப்படியாவது மறுபடியும் தகப்பனே அப்பா கர்த்தாவே அப்பா இந்த பொல்லாத பிசாசானவன் எங்கள் தேசத்தில் ஒரு குழப்பத்தை கொண்டு வந்து விடாதபடிக்கு ஆட்சியை பிடிக்கும்படியாக எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ இப்படிப்பட்ட தந்திரமான செயல்களில் ஈடுபடாதபடிக்கு அவர்கள் எடுக்கிற இப்படிப்பட்ட எல்லா சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தில் தோற்கடிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாம் தோற்று போவதாக. தகப்பனே நீங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்கள் தேசம் அமைதியான ஒரு நிலைக்கு உள்ள வர வேண்டும் ஐயா. கடந்த நாட்களில் கர்த்தாவே மணிப்பூரில் ஏற்பட்ட கலவரங்கள் இன்னும் முடிவதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் ஒவ்வொரு நாட்களும் கர்த்தாவே ஒரு பதட்டமான ஒரு நிலை அங்கே காணப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. கர்த்தாவே இப்படிப்பட்ட வன்முறைகள் இப்படிப்பட்ட கலவரங்கள் இல்லாத ஒரு அமைதியான ஒரு தேசமாய் எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. எங்கள் இந்திய தேசத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும், ஒரு அமைதி நிலை உண்டாகட்டும் ஐயா. சமாதானத்தையும் ஒற்றுமையும் நிலைத்தோங்க பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட நல்ல ஒரு தலைவர்களை கர்த்தாவே வருகிற நாட்களில் எங்கள் தேசத்தில் கர்த்தாவே நடைபெறுகிற தேர்தலில் கர்த்தர் எங்களுக்கு நீர் அப்பா ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனை கர்த்தர் தெரிந்தெடுத்து தருவீராக. தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் மீது கரிசனையுள்ள ஜனங்களின் நலனுக்காக செயல்படுகிற ஜனங்களின் வாழ்வாதாரங்களுக்காக ஜனங்களின் எல்லா நன்மைகளுக்காக உழைக்கக்கூடிய நல்ல ஒரு தலைவனை கர்த்தாவே வருகிற தேர்தலில் கர்த்தர் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே மக்களின் நலனில் அக்கறை இல்லாத எந்த ஒரு நபரும் ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடாதுப்பா. சுய லாபத்துக்காக சுய பலத்துக்காக தகப்பனே தன்னுடைய நலனுக்காக தன்னுடைய அரசியல் புளிய புயத்துக்காக கர்த்தாவே எந்த ஒரு லாப நோக்கோடு யாரும் தகப்பனே அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள் ஒருவர் இந்த ஆட்சி பீடத்தில் அமரவே கூடாது டாடி. இப்பொழுது அப்புறப்பட்டு போகட்டும் ஐயா. குறிப்பாக இந்த தேர்தலை கர்த்தாவை முன்னிட்டு தகப்பனை செய்யப்படுகிற கர்த்தாவை எல்லா பிசாசை குறித்த எல்லா கிரியைகளும் எல்லாம் அழிக்கப்படுவதாக. தகப்பன் எந்த விதமான தந்திர முயற்சியிலும் வரக்கூடாது. இந்த பணப்பட்டுவாடா காரியங்கள் எல்லாம் இயேசுவை நாமத்தினால ஃபெயிலியர் ஆகி போகட்டும், எல்லாம் தோற்று போகட்டும். ஜனங்களுக்குள்ள ஒரு அப்பா உணர்வு உண்டாகட்டும் ஐயா. என்னுடைய வாக்கை நான் ஒருபோதும் இந்த பணத்திற்காக என்னுடைய வாக்கை நான் விட்டு போடக்கூடாது என்கிற நிலை கர்த்தாவே எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜம்மு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளோ கர்த்தாவே இது என்னுடைய சுதந்திரம் என்று சொல்லி எண்ணத்தோடு கர்த்தாவே உண்மை நிலையோடு கூட வாக்குகளை செலுத்துவதற்கு கர்த்த நல்ல ஞானத்தையும் கிருபையும் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் தகப்பனே இந்த தேர்தல் வாக்கு எந்திரங்களை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எல்லா வாக்கு எந்திரத்தில் கர்த்தருடைய ஆளுகை உண்டாவதாக. கர்த்தாவை இந்த வாக்கு எந்திரத்தில் அப்பா குளறுபடிகளை உண்டு பண்ணி அதில் சூழ்ச்சிகளை உண்டு பண்ணி எப்படியாவது தகப்பனே ஆட்சியை பிடித்து விடலாம் என்று சொல்லி கர்த்தாவே எந்த ஒரு அரசியல் தலைவர்களோ எந்த ஒரு அரசியல் கட்சிகளோ கர்த்தாவே சூழ்ச்சி முறையில் ஆட்சி பீடத்துக்கு வரவே கூடாது. இந்த வாக்கு எந்திரத்தில் எந்த ஒரு குளறுபடிகளும் இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த வாக்கு எந்திரத்தில் செயல்படுகிற எல்லா ஹேக்கிங் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் தோற்று போவதாக. அந்த வாக்கு எந்திரம் ஒருபோதும் ஹேக் செய்யப்படக்கூடாது. அதில் இருக்கிற எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தோற்கடிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லா சூழ்ச்சிகளும் தோற்று போகட்டும் ஐயா. தந்திரங்கள் தோற்று போவதாக. தகப்பனே தந்திரமா ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி நினைக்கிற மனிதர்கள் தோற்கடிக்கப்படுவார்களாக. கர்த்தாவே ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களின் நலன்காய் செயல்படக்கூடிய நல்ல ஒரு மனிதனை கர்த்தாவே வருகிற நாட்களை நீர் தேர்ந்தெடுத்து கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு அமைதி உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார்.
வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. நாம் அதை பார்க்க போகிறோம். சத்துருவானவன் எடுக்கிற எல்லா தந்திர முயற்சிகளும் தோற்று போகும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த தேர்தலில் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். அதை நாம் பார்க்க போகிறோம். நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்பித்தரப்போகிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் தந்துவிட்டபடியால் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவரே, இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலை நீர் பொறுப்பெடுக்கிறபடியினால் மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் தேசத்தின் நல்ல ஒரு தலைவரை கர்த்தாவை நீர் எழுப்பி தரப்போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இச்சையின் ஆவிகள் கட்டப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த பாலியல் குற்றங்கள் அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறது. பிசாசானவன் மனிதர்களை இந்த விபச்சாரத்திற்குள்ளே தள்ளும்படியாய், தவறான வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு போகும்படியாய் பலவிதமான தந்திர முயற்சிகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், விபச்சார விடுதிகள் அவைகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் வெப்சைட் மூலமாக, ஆன்லைன் மூலமாக விபச்சார ஆவிகள் விபச்சாரத்திற்கென்றே தனித்தனி ஆப்பை உருவாக்கி அதன் மூலமாய் பொல்லாத பிசாசானவன் மனிதர்களை பிடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மாதிரி கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், தேசத்தின் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இந்த பொல்லாத வேசித்தன ஆவியின் கிரியைகள் கட்டப்படும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் திருநங்கைகள் இந்த பாவத்தில் அதிகமாய் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை இந்த பொல்லாத பாவத்திற்கென்றே தங்களையே மாற்றிக்கொண்டு தங்களை இந்த பொல்லாத காரியத்திற்கென்று ஒப்பு கொடுத்து நிற்கிற நிலை பயங்கரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்பெல்லாம் இல்லாத அளவிற்கு இந்த நாட்களிலே திருநங்கைகளின் எண்ணிக்கை பெருகிக் கொண்டே இருக்கிறது. இந்த பாவத்தின் கிரியைகள் கட்டப்படும்படியாய், செயலற்று போகும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். மட்டுமல்ல, இன்னொரு காரியம் இருக்கிறது. ஓரின செயற்கை, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், தவறான வாழ்க்கை முறையை நடத்துகிறது. இந்த பாவத்தில் ஜனங்கள் மாய்ந்து கொண்டிருக்கிறார்கள், பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். இது நிமித்தமாய் நடக்கிற கொலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, இந்த பொல்லாத இச்சையான காரியங்கள் தேசத்தில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஓரின சேர்க்கை என்கிற இந்த பாவத்தை செய்யும்படியாய் மனிதர்களுடைய சிந்தையை எழுப்பி கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் செயலற்று போகட்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் இருக்கிறது. சுய இன்பம், தன்னைத்தானே, தனக்கு தன்னையே, தன்னை கொண்டே தன்னை திருப்திப்படுத்தி கொள்கிறது. ஒரு பெண் அல்லது ஒரு ஆண் தனக்குத்தானே, தனக்குத்தானே தன்னை திருப்திப்படுத்தி கொள்ளும்படியாய் பொல்லாத பாவங்களை செய்யும்படியாய் இன்றைக்கு அநேக காரியங்கள் சோசியல் மீடியாக்கள் மூலமாய் பெருகிக் கொண்டே இருக்கிறது. தனக்குத்தானே எப்படி தன்னை கரைப்படுத்தி கொள்வது என்பதை குறித்து பல யூடியூப் சேனல்கள் அதை குறித்ததான வீடியோக்களை வெளியிட்டு இன்றைக்கு அந்த பாவமானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நிமித்தமாய் அநேக குடும்பங்கள் கூட உடைந்து நொறுங்கி போனது. பல ஆண்கள், பல பெண்கள் தன்னுடைய கணவரை, தன்னுடைய மனைவியை உதறி தனக்குத்தானே இந்த பாவத்தில் ஈடுபட்டு தங்களை தாங்களை திருப்திப்படுத்தி இந்த பொல்லாத பாவத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் எங்கள் தேசத்தை விட்டு மாற வேண்டும். அது மட்டுமல்ல, தவறான வாழ்க்கை முறை, திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரை, தன்னுடைய மனைவியை விட்டு அடுத்த ஒரு மனுக்கு ஆணை, அடுத்த ஒரு பெண்ணை நேசித்த தங்களுடைய வாழ்க்கையை உடைத்து கொண்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு தேசத்தில் பெருகிக் கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, இந்த பொல்லாத பாவத்திலிருந்து என் ஜனத்தை நீர் ரட்சியும் என்று சொல்லி ஜெபிப்போம். மாத்திரமல்ல, இன்றைக்கு அநேக சபைகள் பாழாகி கொண்டிருக்கிறது. ஊழியர்கள், அநேக விசுவாசிகள், கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய சபைக்கு செல்லுகிற சகோதரர்கள், சகோதரிகள் இந்த பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த இச்சையின்
ஆவிகளை நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி பாரத்தோடு கூட வைராக்கியத்தோடு கொஞ்சம் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம் என்றால் இந்த பாவங்கள் கட்டப்பட்டு செயலற்று போகும். இந்த காரியத்தில் இருந்து ஜனங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நாம் ஜெபிக்கலாமா? வைராக்கியத்தோடு ஜெபிப்போமா? முடிந்தால் நீங்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். நம்முடைய முழங்காலை முடக்குவோம். கர்த்தருக்கு முன்பாக பணிந்து நிற்போம். ஆண்டவரே, எப்படியாவது எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம் வேண்டும். ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பொல்லாத இந்த வேசித்தன ஆவி, காம விகாரத்தின் ஆவி, ஆண்டவரே, ஜனங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறது. ஐயா, ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அநேக கிராமங்கள் பாழாகி கொண்டிருக்கிறது. அநேக பட்டணங்கள், பெருநகரங்கள் இந்த பாவத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் சூறையாகி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிக்கலாம். தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். தகப்பனே, நீர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனையா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தெய்வமே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம். இந்திய தேசத்தின் ஜனங்களுடைய பரிசுத்தத்திற்காக இப்போ உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். என் தேசத்தின் சுத்திகரிப்பிற்காக உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஐயா, தேசத்தை பாழாக்குகிற அருவருப்பான இந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலற்று போகட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, தேசத்தில் இருக்கிற அனைத்து விபச்சார விடுதிகளும் மூடப்படட்டும். ஆண்டவரே, எங்கள் அரசானது இதில் கவனம் செலுத்தட்டும். ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கு விபச்சாரத்தை தொழிலாக வியாபாரமாக செய்யும்படியாய் எங்களுடைய அரசை அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆண்டவரே, தகப்பனே, இந்த பொல்லாத பாவத்தில் இருந்து கர்த்தாவே எங்கள் தேசத்தை நீர் அப்பா வெளியே கொண்டு வருவீராக. இந்த சாபம் எங்கள் தேசத்தில் வெளிப்பட்டு விடக்கூடாது. கர்த்தாவே, விபச்சாரத்தினால் ஒரு தேசம் பாழாகிவிடுமே, விபச்சாரம் ஒரு தேசத்தை தீட்டுப்படுத்துமே, விபச்சாரம் இருக்கிற இடத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் வெளிப்படாது. கர்த்தாவே, என் தேசம் அழிந்து விடக்கூடாது என்கிற பாரத்தோடு கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். ஐயா, உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். சுத்திகரியும் ஆண்டவரே, விபச்சார விடுதிகள் இயேசுவின் நாமத்தில் பூட்டப்படும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. அது மட்டுமல்ல கர்த்தாவே, இன்றைக்கும் கர்த்தாவே தேவரீர் எங்கள் தேசத்தில் இருக்கிற கர்த்தாவே இணையதளம் மூலமாக, வெப்சைட் மூலமாக, கர்த்தாவே தனித்தனி ஆப் மூலமாக இன்றைக்கு இந்த செக்ஷியலான காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. ராஜா, தகப்பனே, வருவசை இந்த காரியங்கள் எல்லாம் முடங்கி போகட்டும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தவறான காரியங்களை பதிவிடுகிற எல்லா யூடியூப் சேனல்களும் க்ளோஸ் பண்ணும்படி எங்க அரசு ஒரு கவனம் செலுத்தட்டும். ஆண்டவரே, ஜனங்களுடைய வாழ்க்கையை ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத பிசாசின் தந்திரத்தை கர்த்தாவே நீர் முடக்கி போடும்படியாய், நீர் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மக்கு ஸ்தோத்திரம். ஐயா, எல்லா இணையதளங்கள் கர்த்தாவே, சோசியல் மீடியாக்கள் இந்த காம விகாரத்தின் ஆவியை, வேசித்தன ஆவியை ஜனங்களுக்குள்ளே கடத்தி கொண்டு போகிற இந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் முடிவுக்கு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, திருநங்கைகள், திருநம்பிகள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். ஐயா, இந்த விபச்சார பாவத்திற்கு தங்களை விற்று போட்டு தங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொண்டவர்கள் எத்தனையோ நபர்கள் ஐயா பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். தகப்பனே, நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒரு விஷயம், எங்கள் ஜனத்தின் ரட்சிப்பிற்காக உம்முடைய சமூகத்தில் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, தேவரீரப்பா, இந்த பொல்லாத பீச்சையின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, கட்டி போடுகிறோம். ஆண்டவரே, தேவரீர் பெருகி வருகிற கர்த்தாவை, திருநங்கைகள், திருநம்பிகள் எண்ணிக்கை அவைகள் அப்படியே குறைந்து போகும்படியாய், இல்லை என்ற நிலைக்கு வரும்படியாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நீர் அப்படி செய்வீர். ஆண்டவரே, தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, அந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் எங்கள் தேசத்தில் கர்த்தாவே ஊரின சேர்க்கை, ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் தவறாய் நடக்கிற பொல்லாத பாவம் பெருகி கொண்டே இருக்கிறது. சுவாமி கர்த்தாவே, இது நிமித்தமாய் நடக்கிற எத்தனையோ கொலைகள், வாலிபர்கள் இந்த கர்த்தாவே இந்த பாவத்தில் அடிமைப்பட்டு வெளியே வர முடியாமல் சிக்குண்ட நிலையில் இருக்கிறார்கள். ஐயா, வெளியே கொண்டு வாங்க டாடி, வெளியே கொண்டு வாங்க. எந்தெந்த வாலிபன், எந்தெந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே தேவரீர் இந்த ஊரின சேர்க்கை என்கிற பொல்லாத பாவத்தில் வீழ்ந்த நிலையில் இருக்கிறார்கள்,
அவர்கள் வெளியே வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை அப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறவர்களை வெளியே கொண்டு வரும்படியாகி அவைகளை நாங்கள் இப்பொழுது தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தினால் அவைகளை நாங்கள் வெளியே கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. அற்புதம் செய்யப்பா, மாற்றம் வரட்டும் ஆண்டவரே, மாற்றம் வரட்டும் ஐயா. மாற்றத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எமக்கு ஸ்தோத்திரம், தேவர் எமக்கு ஸ்தோத்திரம். சுய இன்பம் என்கிற இந்த பொல்லாத பாவத்திற்கு அடிமைப்பட்ட எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் ஆண்டவரே, இளம் வயதினரிலிருந்து முதிர் வயதினர் வரையிலும் தங்களுக்கு தாங்களே தவறாய் தங்களுடைய சரீரத்தை கெடுத்து பாழாக்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களை இரட்சியும் ஆண்டவரே, விடுதலையாக்கும் ஆண்டவரே, விடுதலையாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த பாவத்தில் அடிமைப்பட்டிருக்கிற சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், முதியவர்கள், தகப்பன்மார், தாய்மார் அனைவரும் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மட்டுமல்ல கர்த்தாவே, திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள் கள்ள தொடர்பு என்கிற தவறான முறைக்கு கர்த்தாவே, பொல்லாத பிசாசானவன் குடும்பத்தை உடைக்கும்படியாய், பரிசுத்த வாழ்க்கையை உடைத்து நொறுக்கி போடும்படியாய் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாழாக்கி கொண்டிருக்கிறான் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பொல்லாத ஆவியை நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் கட்டி போடுகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி, உமக்கு நன்றி அப்பா. சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிற விபச்சார ஆவிகள், நல்ல வளர்ந்து வருகிற ஊழியங்கள், வளர்ந்து வருகிற சபைகள் கர்த்தாவே, இந்த பொல்லாத பாவத்தினால் அழிந்து நாசமாகி கொண்டிருக்கிறது. சபைகளை குறிவைக்கிற வேசித்தன ஆவிகள், காம விகாரத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக, செயலற்று போவதாக, அவைகளை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற விசுவாசிகள், பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஊழியர்கள் இதிலிருந்து வெளியே வரட்டும் ஆண்டவரே, வரட்டும் ஐயா. பரிசுத்த சிந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே, என் ஜனத்தை பரிசுத்தத்திற்கு நேராக திருப்பும் ஆண்டவரே. பொல்லாத இந்த இச்சையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சபித்து தள்ளுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் மை டில் லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்கள் ஜபத்திற்கு பதில் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பாரமுள்ள ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். தேசத்தில் ஒரு பெரிய சுத்திகரிப்பை நாம் பார்க்க போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம, ஸ்தோத்திரம். அடுத்ததாக தேசத்தின் இன்னொரு பரிதாபமான ஒரு காரியத்திற்காக நாம் செபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் கூட நம்முடைய தேசத்தில் முதியோர்கள் இல்லமானது பெருகி கொண்டே இருக்கிறது. வயது முதிர்ந்த தகப்பனையும் தாயையும் கைவிடுகிற பிள்ளைகள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள். வேதம் நமக்கு கொடுக்கிற வார்த்தையானது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அந்த கட்டளை கொடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். வாக்குத்தத்தமுள்ள ஒரு கட்டளை எதுவென்றால் இதுதான், உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன்னை பெற்ற உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு தாய் தகப்பனை கவனிக்கிற, மாமனார் மாமியாரை கவனிக்கிற குடும்பங்கள் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கிறது. வயது முதிர்ந்த நிலை வந்தவுடனே பெற்றோர் என்று பாராமல் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள். இந்த ஒரு வேதனையான காரியத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், ஒரு கணக்கெடுப்பின்படி 2021 கணக்கெடுப்பின்படி நம்முடைய தேசத்தில் உள்ள 60 மேற்பட்ட நபர்கள் 13,79,00,000 பேர் இருக்கிறாங்க. 2021 இந்த கணக்கெடுப்பு சொல்லுகிறது. இப்போது அதை தாண்டிய நிலையில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 கோடிக்கும் அதிகமான தகப்பன்மார் தாய்மார் வயது முதிர்ந்தவர்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜெபிக்க வேண்டும்.
பாருங்கள், வயசு முதிரும்போது அவர்களுடைய மூளையானது செயல்படுவதிலே குறைவு, வேகமானது குறைந்து விடுகிறது. சிறு பிள்ளையைப் போல அடம்பிடிப்பது, ஏதாவது ஒன்றை ஒன்றிலே கோபப்படுவது, தாங்கள் என்ன செய்கிறோம் என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலே பேசுகிறது, செயல்படுகிறது. அறியாமலே யூரின் பாஸ் ஆகிறது, மோஷன் போயிடுறது. இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய பெற்றோரை முகம் சுளிக்கும்படியாய் பிள்ளைகளுடைய மனநிலை மாறிவிடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்களை தாலாட்டி சீராட்டி அவங்க யூரின் போகும்போது, அவங்க மோஷன் போகும்போது நல்ல கவனித்த பெற்றோரை, அவங்க முதுமையில் அவங்கள அறியாமல் ஒரு யூரின் போகுது, மோஷன் போகுதுன்னா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கு பிள்ளைகளுடைய இருதயம் தயாராக இல்லை. ஆகவே தான் முதியோர்களுடைய இல்லம் பெருகிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, முதிர் வயதில் இருக்கிற தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய தகப்பனருக்கு, அல்லது தன்னுடைய மாமனார் மாமியாருக்கு வந்திருக்கிற வியாதி, முதுமையில் தன்னுடைய பெற்றோருக்கு வந்திருக்கிற ஏதாவது ஒரு சின்ன வியாதி, அது தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரவிவிடக்கூடாது, பாதித்து விடக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பெற்றோரை கொண்டு போய் அனாதை இல்லங்களில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. நான் யூடியூப்பில் ஒரு வீடியோவை நான் பார்த்து கொண்டிருந்த பொழுது, முதியோர் இல்லத்தை நடத்துகிற ஒரு அருமையான சகோதரி இப்படியா சொல்கிறாங்க, எங்கள் இல்லத்தில் இருக்கிற சில தகப்பன்மார் சில தாய்மார் மரித்து போனால் அந்த தகவலை அவர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். உங்கள் தாய் அல்லது உங்கள் தகப்பனார் மரித்து போனார் என்று சொன்னால் அவர்களை அடக்கம் செய்வதற்கு கூட அவர்கள் முன் வருவது இல்லை. அதை நீங்களே செய்து முடித்து விடுங்கள், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு இருதயம் பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. முதுமையில் பிள்ளைகளோடு, பேர பிள்ளைகளோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிற அந்த தகப்பனுடைய இருதயம், தாயினுடைய இருதயம் எவ்வளவு வேதனையை சுமக்கும், எவ்வளோ இருதயத்தில் அவங்க பாரப்படுவாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தானும் ஒரு நாள் இதே போன்ற முதிர்நிலையில் வரும்பொழுது தன்னுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை உணராதபடிக்கு இந்த மாதிரி பயங்கரமான காரியங்களில் செயல்படுகிற இந்த சமுதாயத்தை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும். அவர்கள் உள்ளத்தில் கர்த்தர் இடைபட வேண்டும். முதியோர்களை கவனிக்கிற பொறுப்பு பிள்ளைகளுக்குத்தான் என்பதை உணர்ந்து செயல்படும்படியான ஒரு ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் இந்த பொல்லாத பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தேசத்தை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா கர்த்தாவே. இந்த வேளையிலும் கூட எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா முதியவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, வயது முதிர்ந்த நிலையில் காணப்படுகிற ஒவ்வொரு தகப்பன் தாய்மார்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தங்களுடைய வயது முதிர்வின் நிமித்தமாய் தகப்பனே ஒதுக்கப்பட்ட நிலையில கர்த்தாவே அப்பா தகப்பனே, தங்களுடைய சரீரத்தில் ஏற்பட்ட வியாதி நிமித்தமாய் தகப்பனே புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பனே தாய்மார் தகப்பன்மாருடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகளையும் கர்த்தர் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அவருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் மாறட்டும். அந்த இருதயத்தில் இருக்கிறதான எல்லா கவலைகளையும் கர்த்தர் மாற்றி போடுவீராக. எங்கள் தேசத்தில் கர்த்தாவே இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் தகப்பனே நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடங்களிலும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கர்த்தாவே. அந்த முதியோர் இல்லங்களில் சேரக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையும் ஒவ்வொரு நாட்களும் தகப்பனே அதிகரித்து கொண்டு இருக்கிறது. காரணம், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களுடைய கர்த்தாவே இருதயத்தில் அன்பற்ற ஒரு தன்மை கர்த்தாவே, அன்பு குறைந்து போய் கொண்டு இருக்கிறது. பிள்ளைகளுடைய இருதயத்தில் அன்புகள் குறைந்து போய் கொண்டு இருக்கிறது கர்த்தாவே. இப்போ நாங்கள் செபிக்கிறோம் ஐயா தகப்பனே, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக. அவள் வயது சென்றவளாகும் பொழுது அவளை அசட்டை பண்ணாதே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது கர்த்தாவே. தகப்பன், இந்த வயது முதிர்ந்த நாட்கள்ல தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்கிறதான உணர்வு எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் உண்டாகட்டும் ஐயா. தகப்பனே, தன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தகப்பனே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அவர்களை கனப்படுத்த வேண்டும், அவர்களை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்கிறதான ஒரு இருதயத்தை கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. வேதத்தில் யோசேப்பு தகப்பனே ஒவ்வொருவரையும் பராமரித்தது போல கர்த்தாவே
எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சகோதரர்களோ எல்லா பிள்ளைகளும் தகப்பனே தன்னுடைய பெற்றோரை பராமரிக்கணுங்கிற எண்ணத்தை மேலான எண்ணத்தை கர்த்தாவே இப்போ நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இது சரியல்ல தகப்பன், இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற முறை அது சரியல்ல, அது பாவம் தகப்பன். இதனால் தகப்பனே தங்களுக்கு கர்த்தாவே ஒரு பின்னாட்கள் ஒரு தீமை வரும் என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ளட்டும் ஐயா. நாங்களும் தகப்பனே இதுபோல ஒரு நிலைக்கு தாங்களும் தள்ளப்படுவோம் என்கிறதான ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ள உண்டாகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராக, ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக தகப்பனே. எங்கள் தேசத்தில் கர்த்தாவே அப்பா முதியோர் இல்லங்களில் இருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தாவே வருகிற நாட்களில் தகப்பனே ஒவ்வொருவரும் தங்களுடைய பெற்றோர்களை வீட்டிற்கு அழைத்து கொண்டு செல்லட்டும் ஐயா. இருதயத்தில் அன்பை கர்த்தர் விதைப்பீராக, அன்பின் அப்பா தகப்பனே அபிஷேகத்தினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்புமீராக, அன்பினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. எல்லாரும் தங்களுடைய பெற்றோர்களை கர்த்தாவே வீட்டிற்கு அழைத்து செல்லும்படியான காரியங்கள் எங்கள் தேசத்தில் வருகிற நாட்களில் நடக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது வரக்கூடிய நாட்களில் கர்த்தாவே இன்னும் முதியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா அது அப்படி அல்ல, அது மாறாக அமைவதாக. முதியோர் இல்லங்கள் குறைக்கப்படுவதாக, முதியோர் இல்லங்களில் சேரக்கூடிய நபர்கள் கர்த்தாவே குறைவுபட்டிருக்கிறது என்கிற செய்திகளை நாங்கள் கேட்கும்படியான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே எல்லா வயது முதிர்ந்த தாய்மார் தகப்பன்மாரும் தகப்பனே தங்கள் பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு தங்களுடைய குடும்பத்தோடு இணைந்து கர்த்தாவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு அமைத்து கொடுக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே முழு குடும்பமாய் தகப்பனே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியே நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும் கர்த்தர் ஒரு அன்பினால் கர்த்தாவே எங்கள் தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் நிரப்பும்படியே நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். தன்னுடைய பெற்றோர்களை தானே பராமரிக்க வேண்டும் என்கிற எண்ணமானது எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டாகும். முதியோர் இல்லங்களில் சேருகிற முதியவர்களின் எண்ணிக்கை குறையும் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தர் இந்த காரியத்தில் செயல்படுவார் என்கிற ஒரு நிச்சயத்தோடு கூட கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாங்கள் ஜபித்த எல்லா காரியங்களுக்கும் நீர் பதில் தரப்போகிறீர் என்கிற நம்பிக்கையோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் ஜபித்த எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் தருவார். நாம் பாரத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜபித்திருக்கிறோம், நிச்சயம் பதில் வரும் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். தேசத்தில் நன்மையான மாற்றங்களை கர்த்தர் நிச்சயம் தந்தருள்வார். இந்த ஜப நேரத்தின் இறுதி வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கொண்டு உங்களை பலப்படுத்தி உங்களுக்காக ஜபிக்க நான் ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புத்தகம் 10 அதனுடைய 8 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை பார்த்து இப்படியாய் சொல்லுகிறார். யோசுவா 10:8 வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷனில் எதிரிகளுக்கு முன்னாக நிற்கக்கூடிய ஒரு யுத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் யோசுவா நின்று கொண்டிருக்கிற நேரத்தில்தான் அங்கே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படாயாக. உனக்கு எதிராயிருக்கிற இந்த சத்துருக்களை கண்டு நீ பயப்படாயாக. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜப நேரத்தில் இதுவரையிலும் எங்களோடு இணைந்து தெய்வ சமூகத்தில் ஜபித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு எதிராயிருக்கிற இந்த சூழ்நிலையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம், இந்த பிரச்சனையை குறித்து நீ பயப்படாதே, இந்த போராட்டத்தை குறித்து நீ பயப்படாதே, உன்னை எதிர்த்து நிற்கிற இந்த பொல்லாத சத்துருவை குறித்து நீ பயப்படாதே, உன்னோடு வழக்காடி கொண்டிருக்கிற உனக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை குறித்து பயப்படாதே. யோசுவாவை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், நீ அவர்களுக்கு பயப்படாயாக, பயப்படாதே யோசுவா. பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொன்னால், அங்கே யோர்தானை கடந்து இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா வழி நடத்தி வந்த பின்பு அவர்கள் கில்காலிலே பாளையம் இறங்குகிறார்கள். அதில் இருக்கும் பொழுது அதன் பின்னாக எரிகோவை
ஜெயம் எடுக்கிறார்கள். எரிகோவுக்கு பின்னாக ஆயி பட்டணத்தை அவர்கள் சுதந்தரிக்கிறார்கள். ஒருவேளை ஆரம்பத்தில் தங்களுடைய தவறு நிமித்தமாய், தேவனுடைய வார்த்தை மீறினது நிமித்தமாய் ஆயி பட்டணத்திலே தோல்வி அடைந்தாலும் அதன் பின்பு அந்த தோல்வியை கர்த்தர் ஜெயமாக்கி கொடுக்கிறார். எப்படி எரிகோ பட்டணத்தை அழித்தார்களோ அப்படி போல ஆயி பட்டணத்தையும் அவர்கள் ஜெயம் எடுத்தார்கள். இந்த செய்தியானது அன்றைக்கு இருந்த சுற்றிலும் இருக்கிற அந்த கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் எல்லா குடிகளுக்கும் இந்த செய்தி பரவி சென்றது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் கிபியோன் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிற ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர்கள் உடன்படிக்கை ஏற்படுத்தி, சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தி அவர்களோடு கூட இவர்கள் இணைந்து கொண்டார்கள். இந்த காரியத்தை கேள்விப்பட்ட எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக், இந்த அதோனிசேதேக் கிபியோன் பட்டணத்தார் இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து விட்டார்கள் என்பதை அறிந்து அவர்களை மேற்கொள்ள வேண்டும், அவர்களை எதிர்த்து ஜெயம் கொள்ள வேண்டும். இந்த கிபியோன் பட்டணமானது நல்ல ஒரு அரணிப்பான பட்டணம், ஒரு ராஜதானி பட்டணம். ஆகவே இந்த பட்டணத்தை தன்மசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவன் ஒன்றை யோசித்து பார்க்கிறான், நான் ஒருவனாக சென்றால் தோற்று போய்விடுவேன், ஆகையால் என்னோடு கூட இணைந்து எனக்காய் யுத்தம் செய்யக்கூடிய ராஜாக்களை ஏற்படுத்தி கொள்வேன் என்று சொல்லி தன்னோடு கூட நான்கு ராஜாக்களை இணைத்து 5 ராஜாக்கள் மொத்தமாக அன்றைக்கு கிபியோனுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு புறப்பட்டார்கள். இந்த கிபியோனின் குடிகள் தங்களுக்கு விரோதமாய் வருகிற இந்த 5 ராஜாக்களையும் எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு தங்களுக்கு முடியாததினால் அவர்கள் யோசுவாவின் இடத்திலிருந்து ஒத்தாசை கேட்கிறார்கள். யோசுவா அப்பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் அதை கேட்டு அந்த காரியத்தை செய்யும்படியாய் அவன் ஆரம்ப காரியங்களை முயற்சி எடுக்கும் பொழுது புறப்பட்டு சென்ற பொழுது யுத்த மனுஷர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அங்கே கிபியோனின் குடிகளுக்கு விரோதமாய் வந்த 5 ராஜாக்கள், நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 10:5 வசனத்தை பாருங்கள். அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யர்முத்தின் ராஜா, லாகீஷின் ராஜா, எக்லோனின் ராஜா என்கிற எமோரியரின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அங்கே கிபியோனின் குடிகளுக்கு விரோதமாய் யுத்தத்திற்கு வந்த பொழுது யோசுவா யுத்த மனுஷர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு புறப்படுகிறார் யுத்தத்திற்கு. பாருங்கள், இதுவரையிலும் யோசுவா எரிகோவின் ராஜாவை அங்கே சிங்கிளாக தான் சந்திக்கிறார். எரிகோ பட்டணத்தின் ராஜா தன்னோடு ராஜாக்களை கூட்டிக் கொள்ளவில்லை, அவன் ஒரு ஆளாக வந்தான், ஜெயம் எடுத்து விட்டார் யோசுவா. இரண்டாவதாக ஆயி பட்டணம், ஆயின் ராஜாவும் தனியாகத்தான் வந்தான், அவனையும் முறியடித்தாகிவிட்டது. ஆனால் இப்பொழுது 5 ராஜாக்கள் ஒன்று கூடி வருகிறார்கள். ஆகவே இந்த காரியத்தை குறித்து யோசுவா பயந்துவிடக்கூடாது. இதிலே யோசுவாவுக்கு நான் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்பதை நிரூபிக்க வேண்டும், அவன் இருதயத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காக புறப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே யோசுவாவின் இருதயத்தை தைரியப்படுத்தும், யோசுவாவே ஒருவேளை எரிகோவின் ராஜாவை தனியாக நீ யுத்தம் செய்திருக்கலாம், ஆயிப்பட்டணத்தின் ராஜாவோடு தன்னந்தனியாக அவன் வந்து அவனோடு கூட எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்திருக்கலாம், இப்பொழுது வருகிற 5 ராஜாக்கள் வருகிறார்கள், இவர்களை கண்டு நீ மிரள வேண்டாம், தனியாக வந்தாலும் சரி கூடிக்கொண்டு வந்தாலும் சரி உனக்கு ஜெயத்தை கொடுக்க நான் இருக்கிறேன், அவர்களுக்கு நீ பயப்படாயாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அழித்து போடும்படியாய் பொல்லாத பிசாசாக இருக்கலாம், அல்லது மனிதர்களாக இருக்கலாம், சில ஆவிகள் இருக்கிறது கூட்டமாய் மனிதனுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். பாருங்கள், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது லேகியோன் என்கிற பெயரை கொண்ட அந்த பிசாசினுடைய தாக்கம் நிறைந்த அந்த மனிதனுக்குள் 6000 பிசாசுகள், லேகியோன் என்று சொன்னால் 6000 அதிகமான போர் வீரர்கள் அடங்கிய ஒரு படைக்குழுவின் பெயர், கூட்டமாக கூடிக்கொண்டு அந்த பிசாசுகள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அழித்தது. இப்படியாக ஒருவேளை பிசாசுகள் பல ஆவிகள் ஒன்றிணைந்து உங்கள் வாழ்க்கையை அழிக்கும்படியா, உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படியா எழும்பலாம், அல்லது பல மனிதர்கள், அப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், ஒன்றாக கூடிக்கொள்வார்கள், ஒன்றாக கூடிக்கொண்டு தனி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சதியோசனை செய்து செயல்படுவார்கள். அப்படி போல உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள்
பொருளாதாரத்திற்கு விரோதமாய், உங்கள் வியாபாரத்திற்கு விரோதமாய், உங்கள் பிசினஸ்க்கு விரோதமாய் ஏதோ ஒரு விதத்தில் கூட்டம் கூடி உங்களை எதிர்த்து வரலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படாயாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இந்த ஜப நேரத்தின் நேருதி வேளையில் உங்களை நோக்கி வருகிறது. நீ அவர்களுக்கு பயப்படாயாக, அவர்களை உன் கைகளில் ஒப்பு கொடுத்தேன். யோசுவாவே, அவர்களை நான் உன் கைகளில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லவில்லை, ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் எப்பொழுது உனக்கு விரோதமாய் புறப்பட்டார்களோ அப்பொழுது அவர்கள் காரியங்களை நான் தோற்கடித்து விட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நடந்தது என்ன தெரியுமா? அங்கே யோசுவா தன்னுடைய ஆட்களோடு யுத்தத்திற்கு புறப்பட்டு போகும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யோசுவாவின் புத்தகம் 10 அதனுடைய 8 வசனத்தை பாருங்கள். அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை. அவர்களை உன் கைகளில் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஏற்கனவே அவர்கள் உனக்கு முன்பாக தோற்று போனார்கள். யோசுவா, நீ ஜெயித்து விட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீ இந்த யுத்தத்திற்கு புறப்பட்டு செல்லலாம் என்று சொல்லி அனுப்பினார். அதே போன்று கர்த்தர் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார். வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் அங்கே எதிராளிகள் மீது வந்து விழ ஆரம்பித்தது. 11 வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்தில் இருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாயிருந்தார்கள். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வாக்கு கொடுத்தது போலவே அங்கே 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு யுத்தத்திற்கு வந்தாலும் யோசுவா ஜெயம் எடுத்தான். காரணம், யோசுவாவின் தேவன் யோசுவாவோடு கூட இருந்து அவனுக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றினார். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் நீ பயப்படாதே, பயப்படாதே. அதிலிருந்து உன்னை ஜெயம் எடுக்க வைப்பதற்காகத்தான் 2024 முன்பாக சிலுவையில் நான் ரத்தம் சிந்திவிட்டேன், என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். அதற்காகத்தான் அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு எழுந்தேன். உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற போராட்டங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை நான் ஜெயம் எடுக்க வைப்பேன். அதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இனி செய்ய போவதில்லை, எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன். விசுவாசிக்கிறீர்களா? என் வாழ்க்கையில் நான் ஜெயம் எடுப்பேன். காரணம், எனக்காய் கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடித்து விட்டார். அவர்களுக்கு பயப்படாயாக, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதிருங்கள். நம்பிக்கையோடு ஜபிப்போம்மா. தெய்வ சமூகத்தில் உங்கள் காரியங்களை தெரியப்படுத்துங்கள். வியாதியா, பயப்படாதீங்க, கர்த்தர் சுகப்படுத்துவார். பிசாசினால் பாதிக்கப்பட்ட நிலையில் உங்கள் குடும்பம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், எல்லாவற்றையும் அவர் சரி செய்து விடுவார். தொழில் நஷ்டத்தில் இருக்கிறீர்களா? கடன் பாரத்தில் மூழ்கி போன நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் ரட்சித்து தருவார். குடிகார கணவனோடு கூட அல்லது பிள்ளைகளோடு கூட வாழ்க்கையில் போராடி கொண்டிருக்கிறீர்களா? எல்லாம் மாறும், எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர்களுக்கு பயப்படாயாக, அவைகளுக்கு பயப்படாயாக. உங்கள் பிரச்சனைகளை குறித்து பயப்படாதிருங்கள், கர்த்தர் ஜெயம் எடுப்பார். நாம் ஜபிக்கலாம். தகப்பனே, தேவரீர் இந்த ஜப நேரத்தின் இறுதி வேளையில் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன்னப்பா. என் அன்பு தகப்பனாருக்காக, தாயாருக்காக, சகோதர சகோதரிகளுக்காக, வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து இவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்கள் ஜெயமாய் முடியட்டும் ஆண்டவரே. ஒருவேளை இந்த வியாதியில் நான் மரித்து விடுவேனோ என்று சொல்லி மரண படுக்கையில் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி இப்பொழுதே சுகமாவதாக. இந்த வியாதி குறித்ததான பயம், மரணத்தை குறித்ததான பயம் இப்பொழுது இவர்கள் இருதயத்தை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. தேவரீர் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகள், பொருளாதாரத்தில் இருக்கிற நலிந்த நிலைகள், கர்த்தாவே நெருக்கடிகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எதை நினைத்து பயப்படுகிறார்களோ, பிசாசின் கூட்டத்தின் ஆதிக்கங்களை குறித்தோ, அவைகளினால் வரக்கூடிய துன்பங்களை குறித்தோ, கர்த்தாவை வேதனை குறித்தோ, எதை குறித்து பயப்படுறார்களோ அதிலே ஒரு மாற்றம், விடுதலை இப்பொழுது ஒரு சமாதானம், வல்லமை இவர்கள் மீது கடந்து செல்லட்டும். இவர்கள் இருதயத்திற்குள் கர்த்தாவை கடந்து செல்லட்டும். பிசாசினால் வரக்கூடிய பயங்கள், பொல்லாத பிசாசினால் வரக்கூடிய பயங்கரங்கள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மனிதர்களுக்கு பயந்து நடுங்கி, ஐயோ
எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்களே, என் வேலையை நான் இழந்து விடுவேனோ, என் குடும்பம் அழிந்து போய்விடுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நசுங்கி போய்விடுமோ என்று சொல்லி மனிதர்கள் செய்கிற எதிரான காரியங்களை நினைத்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே, ஜெயத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகளை குறித்தோ, பிசாசை குறித்தோ, எதிராய் செயல்படுகிற மனிதர்களை குறித்தோ பயப்படாதிருங்கள். அவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு பயப்படாயாக, அவைகளுக்கு பயப்படாயாக. எதை குறித்தும் பயப்படாதிருங்கள், தைரியமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி இன்புகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Indukumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. PIN code 628613. Mobile number 9486373603 and 7373133190. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.